மணல் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி, மணல் குவாரி வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணல் விற்பனை தொடர்பான விவகாரத்தில் மாநில அரசு FIR தாக்கல் செய்யவில்லை என்று அமலாக்கத்துறை கூறியதற்கு உச்சநீதிமன்றம் இந்த கண்டனங்களை முன்வைத்திருக்கிறது. போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை பொது வெளியிலேயே இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து கபில் சிபல் வாதங்களை முன்வைத்திருந்தார். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்வது தொடர்பான வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த ஐந்து திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கப்பட்ட உரிமங்கள் தொடர்பான விவரங்கள் ஆதார் அட்டை விவரங்களுடன் ஆதராகும்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதற்கு இடைக்கால தடை வைத்திருந்தார். அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பெல்லா திரிவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் ஏற்கனவே ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை முன்பு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி ஆஜராகி இருக்கிறார்கள். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் மணல் விற்பனை தொடர்பான வழக்குகளில் FIRகளை மாநில அரசு தங்களுக்கு தரவில்லை என்றும், செயற்கைக்கோள் மூலம் சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பான தகவல்களையும் தங்களிடம் வழங்கவில்லை என்று நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டினார். ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் மாநில அரசு சார்பில் அனைத்து தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் கூறுவது நிபுணர்கள் அறிக்கை மீது மாவட்ட ஆட்சியர்களின் கருத்தை கேட்கிறார்கள். நிபுணர்கள் அறிக்கையை மாவட்ட ஆட்சியர்கள் அரசு அனுப்பியிருக்கிறது, அவர்களால் எவ்வாறு கருத்து கூற முடியும்? மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் ஆகியோர் இந்த வழக்கு விசாரணையின் போது வாதிட்டார்கள். நீதிபதிகளை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறையினுடைய இந்த கருத்திற்கு அதிருப்தியை தெரிவித்தார்கள். அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, எந்த விவரங்கள் இல்லை என கூறினால் அதை வழங்க தயாராக இருப்பதாக மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த வழக்கை முடித்து வைக்க நாங்கள் நினைக்கிறோம், ஏன் எங்களது நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்த வழக்கில் ஏற்கனவே ஆஜராகியிருந்த மத்திய அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் ராஜு ராமச்சந்திரன் ஏன் வரவில்லையா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 2 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து வழக்கை 2 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 5 மாவட்ட ஆட்சியர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகி ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கின்ற நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்தாலும், அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் இந்த வழக்கை இழுத்தடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதற்கு தான் இன்றைய தினம் நீதிபதிகள் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் வழக்கினுடைய விசாரணையை துவங்கிய உடனேயே அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் நீதிபதிகள் அதற்கு கோரிக்கை நிராகரித்து வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்காக உத்தரவு பிறப்பித்தை தொடர்ந்தால் இன்றைய தினம் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 மணிக்கு மத்திய அரசினுடைய வழக்கறிஞர், குறிப்பாக அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராக வழக்கறிஞர் ராஜு ஆதரவாக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். 2 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் நடைபெற இருப்பதால் நீதிபதிகள் இன்றைய தினம் இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ராமகிருஷ்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.